இப்போ தேங்க குழம்பு பண்ண போறேன். அதுக்கு வேண்டது இப்போ ஒரு கிளாஸ் அரிசி பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் கொதிக்க வச்சுட்டு அதை போட்டு சூடா போட்டு பிசைஞ்சு வங்கோ. நல்லா ஸ்மூத்தா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். ஆனா இப்ப அப்படி சுடுவெல்லாம் முட்டினால ஒன்றும் கெட்டொன்னும் போகாது, நல்லாத்தான் இருக்கும். இல்லைனாக்கா இந்த மாவை ஒன்றும் வறக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வங்கோ. இது சூடு ஆறுன பின்ன தான் பாக்கி எல்லாத்தையும் போடணும். இதில் ஒன்றும் சூடாகும். பிசைஞ்சிருக்கேன், சுடு வளத்தை தளைக்கிற வளத்தை விட்டு பிசைஞ்சு இப்படி வச்சுருக்கேன், ஆறி வச்சு. இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய், இதுக்கு இத்தான் வேணும். வெண்ணெயை போட்டு ஒன்று பிசைஞ்சு வங்கும். இனி ஒரு டீஸ்பூன் உளுந்து பொடி, உளுந்து உளுந்து பொடி, அது உளுந்து பொடி, இது பொட்டுக்கடலை. ஆமாம், ஒரு டீஸ்பூன் உளுந்து பொடி, முக்கால் டீஸ்பூன் பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை பொடி இதையும் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி, அதுக்கு வேண்டிய உப்பு. உப்பும் போட்டு பெருஞ்சு நீ அந்த மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சுக்கோங்கோ. அதை ரெண்டு போடுங்கோ, ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். வாசனைக்கு இந்த காலத்துக்கு இது ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். இப்படி தான் முறுக்குக்கும் பண்ணுவா, முறுக்குக்கும் இதே மாவு, இதே மாவு தான். அந்த வாசனை வாசனை வர்றது எல்லாம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு காரம் போடணும் உள்ளவா காரம் போட்டுங்கோ. நான் காரம் போட்டுக்கல, இதுதான் மாவு. ஸ்மூத்தாக இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கா. இது எண்ணெய் வச்சிருக்கேன்போ காயட்டு. அதே மாதிரி இந்த நாழியில் இந்த மாதிரி நாழி எடுத்துங்கோ. அதில் போட்டு பசியணும், உப்பும் புளியணும், எண்ணெய் காயட்டு. அப்போ அந்த மாவை இப்போ எடுத்து இதில் போட்டு வங்கோ. இதில் மாவை போட்டு நல்லா டைட்டாக வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் காஞ்சுருக்கு, அதில் புளியறை. தேங்காய் எண்ணெயில அந்த பலகாரங்கள் எல்லாம் பண்ணினா கேரளாவில தேங்காய் எண்ணெயில பண்ணுவா நல்லா இருக்கும். ஆனா பொதுவா எல்லாரும் ஆயில் தான் பண்ணுவா, ரிஃபைண்ட் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் தான் பண்ணுவா. அப்போத்தான் திருப்ப வரும் உங்களுக்கு. திருப்பி நல்லா பொன் கலவானத்தின் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி பொன் கலர் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சு அந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் இதுதான் தேங்காய். அது எத்த ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சூப்பர் இப்படி இருக்கு. ஓகே, ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கு, கிறிஸ்பியாக ஸ்மூத்தாக இருக்குது.